அதுக்குள்ளே நாம் பாதரசம் உபயோகப்படுத்துவோம், விபூதி உபயோகப்படுத்துகிறோம், பலவிதமான தன்மை உபயோகப்படுத்த முடியும், தானியங்கள் உபயோகப்படுத்த முடியும். தானியங்கள் உபயோகப்படுத்துனாங்கன்னா அது அப்பப்போ மாற்றணும், இல்லைன்னா மக்கி போயிடும். இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்தப்போ சில கோயில்களில் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பாதரசம் உபயோகப்படுத்துகிறோம், உறுதி திருடப்படுத்த பாதரசம் உபயோகப்படுத்துகிறோம். இது ஒன்றும் மாற்ற தேவையில்லை, 1000 வருஷம் நல்லது அப்படியே இருக்க போகுது. முக்கியமாக என்னென்னா உயிரோட்டமாக இருக்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்கணும். சாமான்யமாக நவதானியங்கள் போட்டால் ஒரு உயிரோட்டமான சூழ்நிலை இருக்கும். அதில் உயிரோட்டமாக இல்லைன்னா அதை சாப்பிட்டா நமக்கு உயிர் நடக்குமா? அதில் உயிரோட்டமாக இருக்கிறதுனால தானே நமக்கு உயிர் நடக்குது. அதனால அது ஒரு ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அதில் போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த நவதானியங்கள் உபயோகப்படுத்த அப்பப்போ மாற்றிருக்கணும். மாற்றலைன்னா அது எல்லாம் கெட்டு போயிடும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். இப்படி பலவிதமாக செய்கிற விஞ்ஞானம் இருக்குது நம்ம நாட்டில், நம்ம கலாச்சாரத்தில். விஞ்ஞானம்னு என்னென்னா உயிர் சக்தி எப்படி அதிகப்படுத்துறதுன்ற ஒரே நோக்கம்.